நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது என்ன இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப் பிரிவு நூத்தி நாற்பத்தி நான்கின் தான் இந்த ஊரடங்கு உத்தரவு அதாவது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவாகும் மனித உயிருக்கோ ஆரோக்கியத்திற்கோ ஏற்படும் அபாயத்தை தடுப்பதற்காகவோ நோய் பரவுவதை தடுத்தல் இனம் சமுதாய ஜாதி கலவரங்கள் உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் ராஜ் ரத்னா இப் டிபோ என்ற காவல்துறை அதிகாரி நூத்தி நாற்பத்தி நாலாவது பிரிவினை வடிவமைத்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நீடிக்கலாம் அதற்கு அரசு தரப்பிலிருந்து நியாயமான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் இந்த தடை உத்தரவு காலகட்டங்களில் பொது இடங்களில் நான்கு அல்லது அதற்கு மேலானோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது மக்கள் கூடுவதற்கு தடை செய்யப்பட்ட இடத்தில் கூடுவது குற்றமாகும் ஒரு குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அவசர தேவைக்காக உத்தரவை மீறினால் இந்திய சட்டம் எண்பத்தி எட்டு பிரிவின் கீழ் ஒரு மாதம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் இருநூறு அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் மனித உயிருக்கு பாதிப்பு சுகாதாரக்கேடு கலவரம் ஏற்பட்டு பொது அமைதி குலைந்து போனால் ஆறு மாதம் சிறைத்தண்டனை ரூபாய் ஆயிரம் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு முடியும் வரை அத்தியாவசிய தேவைகளைத் தவிர பிற காரணங்களுக்காக பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சுற்றுவது வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது